எல்லாருக்கும் வணக்கம். மொதல் மீடியா ப்ரெஸ் எல்லோரும் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வேண்டும். ஸோ மிக நன்றி சொல்லிக்கிறேன். மேடையில் இருக்கிறவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிஷ்கின் சார், தனஜயன் சார் எப்போவுமே எல்லா இவெண்ட்டுக்கும் தனஜயன் சார் இருப்பார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எல்லா இவெண்ட்டுக்கும் வந்துருவார். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் வந்ததுக்கு. குருதி ஆட்டம் இந்த படத்துக்கு நான் மொதல் நன்றி சொல்லணும்னா ப்ரொடியூசர் முருகானந்தம் சார் தான். நான் மொதல் அவரை பார்த்தது வந்து படத்தோட பூஜையில் தான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சொன்ன மாதிரி கார்த்திக் சார் தான் எனக்கு பழக்கம். ஸோ அவர் மூலியமாக தான் அவரும் இவர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் முருகானந்தம் சாரை மீட் பண்ணேன். உண்மையிலே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஒர்க் வித். அண்ட் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக பண்ணார். அண்ட் அட் த சேம் டைம் செட்டில் நான் பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ சும்மா ஹாய் சொல்கிறதுக்கு வந்தார். அவ்வளோதான். எங்களோட விஷனை முழுக்க சப்போர்ட் பண்ணதுக்கு அண்ட் ஸ்ரீகணேஷை முழுக்க சப்போர்ட் பண்ணதுக்கு மிக மிக நன்றி. அண்ட் நிறைய படம் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது மிஷ்கின் சரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் பிசாசிட்டும் அவங்க தான் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப எதிர்பார்க்குற அந்த படத்தையும். ஸோ நீங்கள் பண்ணுற எல்லா படமும் மிக மிக வெற்றி படமாக அமையணும். அண்ட் இந்த படத்தோட காஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபீமேல் லீட் பிரியா பவானி சங்கர். ஒரு சில காரணத்தினால அவங்களால வர முடியல போல். அவங்க அண்ட் கண்ணா ஆகட்டும், வச்சன் ஆகட்டும், எல்லாருமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் தான் போட்டிருக்கோம். ஸோ ட்ரெய்லரில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்ட மாதிரி இருக்கும். பட் உண்மை என்னென்னா அந்த செட்டில் ஒவ்வொருத்தரும் வந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த படம் முழுக்க வந்துட்டு ஸ்டன்ஸு. அதுக்காக இது வெறும் ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் கிடையாது. இது நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்ரீகணேஷ் இதுக்கு முன்னாடி சொன்னார், நான் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் கேட்டு ஓகே பிரதர் போகலாம் அப்படின்னு சொன்னேன். உண்மை அது கிடையாது. என்னென்னா ஒரு ஒரு வருஷம் ஐ திங்க் எட்டு தோட்டாக்கள் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு ஒரு வாரத்தில் மீட் பண்ணோம். மீட் பண்ணிவிட்டு எனக்கு அவர் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன விதம், அவர் அவரோட ஃபிலிம், அவரோட ஸ்கூலிங் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ எனக்கு அவரோட ஒரு படம் பண்ணோம், அதுவும் அவர் ஸ்டைலில் ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ கதை சொன்னார், சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பிரதர் இது பண்ணலாம், இல்லை பிரதர் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம், சேஞ்சஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனார். சரி எவ்வளோ நாள் பிரதர், ஒரு டூ த்ரீ டேஸில் வரேன் அப்படின்னு சொல்லி போனவர் மூணு மாதம் ஆச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்தார், வந்து ஒரு கதை சொன்னார். பார்த்தா அந்த கதைக்கும் இந்த கதைக்கு சம்மந்தமே கிடையாது, மொத்தமாக மாற்றி வேற ஒரு கதை சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அந்த கதை என்னாச்சு அப்படின்னா, அதுதான் ரெண்டு சீன் வச்சுருக்கேனே அப்படின்னு சொன்னேன். ஓகே. அப்புறம் வந்தார், சரி ஒரு நாலஞ்சு மீட்டிங் இப்படியே போயிட்டுருந்து. அப்புறம் வந்து ஃபைனலாக அவருக்கு அவரே ஒரு செட்டில் டவுன் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன், இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். குருதி ஆட்டம் சொன்னார். ஸோ உண்மையிலே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த ஐ திங்க் படம் வந்து நம்ம நிறைய கதை கேட்போம், பட் கதையில் வந்துட்டு ஒரு ஒரு க்ரக்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் என்னங்கிறது நெக்ஸ்ட் 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 அப்படின்னு மூவ் ஆகும். பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருந்த கேரக்டர்ஸ், ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவ்வளோ இம்பார்ட்டன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதுவும் இந்த லேயர்ஸ், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது, அதுக்கு ஒரு லேயர் இருக்குது. அண்ட் இந்த லேயர்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு ஒரே படத்தில் அதுவும் டூ ஹவர்ஸ்க்குள்ளே வைக்கணும்னா உண்மையிலே அது மிகப்பெரிய டேலண்ட். அண்ட் அந்த டேலண்ட்ஸ் வந்து ஸ்ரீகணேஷ் கிட்டே இருக்குது. அண்ட் முக்கியமாக நான் சொல்லுது மியூசிக் டைரக்டர் யுவன் சார். ஸோ ஒரு நல்ல கதை கேட்கும்போது முதல் வந்துட்டு இதுக்கு யார் மியூசிக் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு யுவன் சார் தான் வந்து மைண்டுக்கு வருவார். ஏன்னா அவர் தான் எனக்கு முதல் படம் பண்ணி தந்தார். அண்ட் ஒரு ஒரு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் அ வெரி குட் வெல்விஷர். ஸோ அவராலையும் இங்கே வர முடியல, பட் தேங்க்யூ ஸோ மச் யுவன் சார். அண்ட் நான் ஸ்ரீகணேஷ் பற்றி ஒரு சில விஷயம் சொல்லணும். ஸோ ஸ்ரீகணேஷ் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப குவயட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை அது கிடையவே கிடையாது. என்னென்னா அவர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது, என் வீட்டில் வந்து பேசும்போது எப்படி பேசுவேன்னா, பிரதர் நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவ்வளோ சாஃப்டாக சொல்லுவார். நம்ம சோஃபாவில் உட்காந்துருக்கோம், நாங்களே தரையில் போய் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி தோணும். அவ்வளோ சாஃப்டாக இருப்பார், அவ்வளோ ஜென்டிலாக வந்து சொல்லுவார். பட் அவர் சொல்கிற கதை, அவர் அவர் சொல்கிற ஒரு 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 எப்படி ஒரு ஸ்கூலிங் இருக்கும் இல்லைங்களா, அது கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டது கிடையாது. அண்ட் ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக என்னென்னா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது, ஷூட்டிங் போகும்போது ஒரு ஒரு சின்ன ஜிட்டர்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் அப்போ. ஸோ ஸ்ரீகணேஷ் கூட போய் ஒர்க் பண்ணும்போது அதே மாதிரி தான், பெரிய செட்டப்பாக இருந்தது. போய் உள்ளே போய் எல்லாமே ரியர்ஸ் பண்ணிட்டோம். ரியர்ஸ் பண்ண பிறகு ஸ்ரீகணேஷ் கொஞ்சம் தள்ளி இருந்தார். ஏன்னா அந்த இடத்துல வந்து மானிட்டர் வைக்க முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இருந்தார்.
ஆக்ஷன் ரோல் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னார். நான் நடிச்சிட்டேன். நடித்த பிறகு கட்டி யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா நான் யோசிக்கிறேன், என்னடா இவர் கட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி தேடுறேன். எங்கே கீழே ஒன்றா பார்த்தா ஓடுறாரு, அப்படியே ஓடி மேலே வர்றாரு. மேலே வந்தால் நான் பதட்ட மாட்டேன், சரி ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல், அதுவும் டே ஒன்லேயே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். மேலே வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒரு ஒரு மிரரை இப்படி லைட்டாக ஒரு இன்ச் இப்படி நவுத்துனாரு. ஓகே பிரதர் அப்படின்னு சொன்னார். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த இது ஷார்ட் எடுத்தோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவர் தான் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எஸ்பெஷலி, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என் வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. நான் ஆக்ஷன் படம் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்தது கிடையாது. ஆக்ஷனும் வந்து அவர் தான் சொல்லுவார். ஆக்ஷன் எப்படி பண்ணணும், என்ன இமோட் பண்ணணும், எப்படி அடிக்கணும், எல்லாமே அவர் தான் சொல்லுவார். ஸோ ஒரு சின்ன இது ஆச்சு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும். ஸோ நானும் வாட்சன் வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ ரோப் வந்து எனக்கு சுற்றி இருக்காங்க, ரோப் ஷார்ட், ரெண்டு பேரும் ரோப்பில் இருக்கோம். ஸோ அந்தரத்தில் பறந்துகிட்டு இருக்கோம். ஒரு 4-5 அடிக்கு மேலே இப்படி இருக்கும். அண்ட் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, கால் இப்படி வச்சுட்டு நின்றுட்டுருவோம். ஸோ ரோப் வந்துட்டு இங்கே இப்படி சுற்றி இருக்காங்க, எனக்கு இடுப்பில் சுற்றி இருக்காங்க. வாட்சனுக்கு வந்துட்டு வாட்சனுக்கு பேர் பாடி வேறு பாவம், அவருக்கு வந்து பேடும் போட முடியல, எதுவும் பண்ண முடியல. ஸோ நான் வந்து வச்சனை பார்க்குறேன். கொஞ்சம் ஒரு சின்ன சைலன்ஸ் இருந்தது, ஏன்னா மேலே எல்லாமே கீழெல்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வச்சனை பார்த்துட்டு இப்படி பார்த்தேன், எனக்கு ரோப்பு இங்கே தான் கட்டியிருக்காங்க. வச்சனுக்கு எங்கெங்கேயோ போகுது, ரோப்பு சுற்றி கீழே போகுது, மேலே வருது, அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ ரோல் கேமரான்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே ரெடியாக இருக்கும். ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் ரோல் கேமரான்னு சொல்கிறாங்க, ரெடியாக ஆக்ஷன் தான் நெக்ஸ்ட் சொல்ல போகிறாங்கன்னு இப்படி ரெடி ஆகிறோம். கரெக்டாக வந்து காட் அப்படின்னு சொல்லி கத்தாரு, யாருன்னா ஸ்ரீ கணேஷ். நான் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி ஸ்லிப் ஆகிடுச்சு, இப்படி இப்படியே தொங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தா ஸ்ரீ கணேஷ் மட்டும் இப்படியே ஓடுறாரு, கீழே இப்படி ஓடிட்டு அங்கே, அதுவும் வைல்ட் ஷாட்டு, எங்கேயோ எண்டில் வந்து போகிறாரு, போயிட்டு ஏதோ ஒன்று கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கத்திக்கிட்டே இந்த பக்கம் ஓடி வராரு. ஓடி வந்தோடனே நான் வச்சனை பார்க்குறேன், வச்சன் கண்ணிலெல்லாம் தண்ணி வருது. நான் சொல்கிறேன் வச்சன், யோ நீ வில்லனியா, அழுவாதையா, முடிஞ்சிடும், இன்னும் ஒரே ஒரு இதுனால் முடிஞ்சிடும், போயிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஸ்ரீ கணேஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இந்த படத்தில் ட்ரெய்லரில் இல்லை படத்தில் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு ஷாட்லேயும் அது வந்து முழுக்க முழுக்க ஸ்ரீ கணேஷோட எஃபர்ட் தான். அதை தாண்டி எல்லாருமே ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் விபன் டு அ லாட் ஜூரிங் கரோனா. ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து அந்த நான் சொல்கிறது பீக் கரோனா டைமில், அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் வேவ் என்னங்கிறதும் நமக்கு தெரியாது இந்த டிசீஸு. ஸோ அந்த டைமில் எல்லாருமே அவங்கவுங்க ஊர் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ நான் சும்மா வந்து கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என் டேரக்டர்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கிறவங்ககிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கேன், நல்லா விசாரிக்கிறேன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நான் ஸ்ரீ கணேஷ்க்கு கூப்பிட்றேன், கூப்பிட்டு எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இந்த மாதிரி நான் ஆஃபீஸில் இருக்கேன். நான் என்ன நம்ம படம் ஒர்க் போயிட்டுருக்கேன் ஆஃபீஸில் அப்படின்னு கேட்குறேன். இல்லை இல்லை, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் நம்ம படத்தவே பார்த்துட்டு இருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, அதில் இந்த சேஞ்ச் பண்ணலாம், இந்த சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஈவன் டியூரிங் பீக் கொரோனா அவர் ஆஃபீஸில் தான் உட்காந்துருந்தார், இந்த படத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அண்ட் அந்த பேஷன் வந்து உண்மையிலே பிரதர், படம் எடுக்கிறோம் டைரக்ட் பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி அந்த பேஷன் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ். அந்த பேஷன் தான் வந்துட்டு ஐ திங்க் ஆக்டர்ஸ் லைக் அஸ் எங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேட் ஆகும், இன்னும் அதிகம் வந்து அதிகமாக பண்ணணும். இந்த மாதிரி டேரக்டர்ஸ்க்கு வந்துட்டு இன்னும் நம்மளால் கொடுக்க ஒரு 100% கொடுக்க முடிஞ்சால் ஒரு 110% கொடுக்கணுன்ற ஒரு ஆசை வரும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த டீமில் ஒர்க் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே, எடிட்டர் ஆகட்டும், கேமராமேன் தினேஷ் ஆகட்டும், எல்லாருக்குமே இது மிகப்பெரிய முக்கியமான ஒரு படமாக இருக்கும். அண்ட் படம் வந்து August 5th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.